அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது திருநெல்வேலியில இன்னைக்கு 2வது வகுப்பு. வாழ்க்கையில் நீங்க உன்னதத்தை தேடி போகும்போது, உயர்ந்த விஷயங்களை தேடி போகும்போது தடைகள் வரும். நல்ல விஷயத்தை நீங்க தேடி போகும்போது தடைகள் ஏற்படும். எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, தடைகள் அப்படிங்கிறது கெட்டவையாக வரும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். தடை என்றாலே நாம் விரும்பாதது, கெட்ட விஷயங்கள் தான் தடையானது, கெடுதல்கள் தான் தடையானது, நஷ்டம் தான் தடைன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருபோதும் அப்படி இல்லை. தடை என்பது என்னவென்றால், நல்ல விஷயங்கள் கூட உங்களை தடை செய்ய முடியும். இப்போ இன்றைக்கு சத்சங்கம் நீங்க வரணும், கடவுளை பற்றின விஷயங்களை நீங்க கேட்கணும். அதை விட ஒரு நண்பர் ஒரு வியாபார விஷயமாக, அல்லது ஒரு நீண்ட நாள் கழிச்சு ஒரு நண்பர் உங்களை காண்பதற்காக வந்திருப்பார், அல்லது ஒரு உறவினர் உங்களை காண்பதற்காக வந்திருப்பார், ஒருவர் கல்யாண பத்திரிகை கொண்டாந்து கொடுத்திருப்பார், திருமணத்துக்கு உங்களுக்கு நீங்க போக வேண்டியதா இருக்கும், இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதுவே நீங்க இங்க கடவுள் விஷயங்களை தேடுறத தடுத்துடும். எனவே கடவுள் உங்களை ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி செலுத்தும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கெடுதல் பண்ணி நிறுத்திடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நல்லது பண்ணியே உங்களை நிறுத்திடுவார். ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்களை சத்சங்கம் வரவிடாம பண்ணிடுவார். எனவே நன்மை என்பது கூட சில நேரங்களில் கடவுளை நாம் அடைவதற்காக தடையாக இருக்கிறது. அதனாலதான் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இருமை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இருமைனா தீமை மட்டும் வேண்டாம்னு அவங்க சொல்லல, நன்மையும் வேண்டாம்னு சொல்றாங்க. உன்னை தடுப்பதற்கு தடையாக நன்மை வருமானால் அந்த நன்மையும் வேண்டாம். எனவே இது இயல்பு தான். எனவே அதை பற்றி நாம் பெருசா கவலைப்பட வேண்டாம். இங்கே வந்திருப்பவர்களுக்கு அந்த பிராப்தம் உண்டு, அப்படிதான் நாம் நினைச்சோம். அடுத்துதான், இன்றைக்கு எங்க திரும்பினாலும், நீங்க ஃபேஸ்புக் போனாலும் யூடியூப் போனாலும், ஏதாவது பத்திரிகை திறந்தாலும், இல்லை நீங்க ரோட்ல கார்ல நடந்து போனாலும், விளம்பரங்கள் நிறைய பார்க்க முடியும். என்ன விளம்பரங்கள் அப்படின்னா, நாங்கள் தியானம் கற்றுத்தருகிறோம், எங்களுடைய இந்த தியான முறை சிறந்தது அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்ல விளம்பரம் வருது, எங்கள் குரு இவ்வளவு சிறந்தவர், இவ்வளவு பெரிய விஷயங்களை கற்றுத்தருகிறார், இந்த தியான முறையை கற்றுத்தருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது. நாங்கள் ஒரு வாரத்தில் தியானம் கற்றுக் கொடுத்து உங்களை ஞானியாக்கிவிட்டே நாங்கள் ஓய்வோம் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. இப்படி நிறைய பேர் இந்த தியானத்தை இன்றைக்கு ஒரு வணிகமாக மாற்ற முயற்சி செய்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் கடவுளை கூட வியாபாரமாக மாற்றினால்தான் மக்களிடம் அது போய் சேர்கிறது என்ற ஒரு காரணம் அதற்கு உண்டு. ஏனென்றால் ஒரு சந்தைக்கடையில போய் நீங்க ரகசியமான குரல்ல யார்கிட்டையும் பேச முடியாது. ஒரு மார்க்கெட்டுக்குள்ள சந்தைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா மற்றவர்கள் பேசுவதை விட அதிகமான சத்தத்துல நீங்க பேசினாதான் அவங்களுக்கு கேட்கும். எனவே அது ஒரு காரணம். அப்படியானால் இத்தனை கோடி பேர் தியானம் செய்கிறார்கள், ஆனால் இவர்களால் ஏன் அந்த தியானத்தில் வெற்றி அடைய முடியவில்லை? நிறைய பேருக்கு இந்த தியானத்துல நம்பிக்கையே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தியானம் என்று ஏதோ ஒன்றை செய்துவிட்டு அதில் எந்த பலனும் இல்லை என்று தியானத்தை அவர்கள் மறுக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். உண்மையான தியானத்தை, இன்னும் சொல்ல போனா நீங்க உண்மையான விஷத்தை குடிச்சிருந்தா அது கண்டிப்பா வேலை செய்யும். நீங்கள் குடித்தது கலப்படம் உள்ள விஷம். இன்னைக்கு எல்லாத்துலயும் கலப்படம் இருக்கு, எண்ணெயில கலப்படம் இருக்கு, தேன்ல கலப்படம் இருக்கு, நாம் உண்ணும் உணவு எல்லாத்துலயும் கலப்படம். அது அதிகமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விஷத்திலும் கலப்படம் வந்து
இன்னைக்கு குடிச்சாலும் சாகிறது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தியானம் என்பது ஒரு விஷம், அதனாலதான் நம்ம சிவனை ஆலகால விஷம் உண்டவனாக குறிப்பிடுகிறோம். அந்த விஷம் உங்களை கொல்ல வேண்டும், ஆனா இன்னைக்கு அந்த விஷத்தால யாருக்கும் மயக்கம் கூட வர்றதில்லை, அந்த விஷம் வேலை செய்வதில்லை. ஏனென்றால் அது உண்மையான விஷம் அல்ல. உண்மையிலேயே ஒரு விஷம் அறிந்தினால் அது அவருக்குள் வேலை செய்ய வேண்டும். தியானமும் ஒரு விஷத்தை போன்றது, கண்டிப்பாக அது உங்களுக்குள்ள வேலை செய்யணும். ஆனால் இப்போது செய்வதில்லையே, ஏன்? ஏனென்றால் இந்த தியானம் என்று நாம் கற்றுக்கொள்ளும் எல்லாம் தியானம் அல்ல. அடிப்படையா அதை நாம புரிஞ்சுக்கணும். இத்தனை கோடி பேரு இவ்வளவு பேர் சொல்லித்தர்றாங்க, இவ்வளவு பேர் கத்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கேட்பான். நான் தியானம் செய்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே. ஒன்றும் நடக்கவில்லையே என்று நீங்கள் தியானத்தின் மீது சந்தேகப்படுகிறீர்கள், தியானம் என்று ஒன்று இல்லை என்று நீங்கள் முடிவுக்கு வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்தது தியானமா என்று நீங்கள் சந்தேகப்படவில்லை. நீங்க குடிச்சது விஷம் தானு உங்களுக்கு சந்தேகம் இல்லை, ஆனா விஷம் சாகடிக்கலையே கவலைப்படுறீங்க. விஷம் உங்களை சாகடிக்காது என்ற முடிவுக்கு வருகிறீர்கள். அப்படி அல்ல, விஷம் உங்களை சாகடிக்கும். ஆனால் நீங்கள் சாகவில்லை என்றால் விஷம் உங்களை சாகடிக்காது என்ற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. நாம் குடித்தது விஷமா என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டும். நீங்கள் செய்தது தியானமா என்று சந்தேகப்பட வேண்டும். ஒரு தியானம் எப்படி வேலை செய்கிறது? பொதுவாக தியானம் யார் செய்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாகரீக உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் தான் அதிகமான தியானம் செய்கிறார். நகர பகுதிகளில் தான் தியானம் அதிகமாக செய்யப்படுகிறது, கிராம பகுதிகளில் செய்யப்படுவதில்லை. என்ன காரணம்? இன்னும் சொல்ல போனால் ஆதிவாசிகள் வசிக்கும் பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தியானம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்ப மனிதர்கள் நாகரீகமாக மாற மாற அவர்களுக்கு தியானம் தேவைப்படுகிறது. நாகரீகத்தில் குறைந்த காட்டுமிராண்டிகள், ஆதிவாசிகள், பழங்குடியினர் என்று நாம் சொல்லப்படக்கூடிய மனிதர்களுக்கு தியானம் தேவையில்லை. அப்படியா இது ஏதோ ஒரு மர்மம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஏன் நாகரீகமான மனிதனுக்கு தியானம் தேவை, ஒரு பழங்குடி மனிதனுக்கு அது தேவையில்லை என்றால், நாகரீகமான மனிதன் பரபரப்புக்கு நடுவே வாழ்கிறான். பரபரப்புக்கு நடுவே நீங்கள் ஒரு பரபரப்பில் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் கட்டாயம் அதனுடைய மறுமுனைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் ஓடினால் நீங்கள் கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும். நீங்கள் விழித்து கொண்டே இருந்தால் கட்டாயம் நீங்கள் உறங்க வேண்டும். நீங்கள் எதிர்முனைக்கு கட்டாயம் செல்ல வேண்டும். எனவே பரபரப்பான ஒரு மனிதன் ஓய்வை தேடுகிறான். இந்த பரபரப்பான மனிதனால் உறக்கத்தில் கூட ஓய்வாக இருக்க முடியவில்லை, அவனால் நிம்மதியாக உறங்க கூட முடியல. இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களில் 70% பேர் உறக்க மாத்திரைகளை, தூக்க மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் அவருடைய வாழ்க்கை பரபரப்பானது. இந்த பரபரப்புக்கு நடுவே உறக்கத்தில் கூட அந்த மனிதன் பரபரப்பாக இருக்கிறான். உறக்கத்தில் கூட அவன் உறக்கத்தையும் பரபரப்பாக மாற்றி விட்டான். வேகமாக உறங்கிவிட்டு வேகமாக விழிக்க வேண்டும் என்று பரபரப்படுகிறான். ஏனென்றால் காலையில் அவனுக்கு வேலைகள் இருக்கிறது. அந்த காலையில் செய்யக்கூடிய வேலையை அவன் இரவே முடிக்க வேண்டும் என்று பரபரப்படைகிறான். அப்படி பரபரப்படைந்த உடனே அவனுடைய உறக்கம் தடைபடுகிறது, கெடுகிறது. இந்த மனிதனுக்கு இப்போது என்ன செய்வது என்று புரியவில்லை. எனவே இந்த மனிதனுக்கு உறக்கத்திற்கு மாற்றாக தியானம் அங்கே வருகிறது. எனவே ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நகரப்பகுதிகளில் நாகரீகமிக்க மனிதர்கள் செய்யும் தியானம் தியானத்திற்குள் வராது. ஏனென்றால் அது அவர்கள் தியானம் செய்யவில்லை, ஓய்வெடுக்கிறார். பரபரப்பான வாழ்க்கை முறைக்குள் உங்களால் உறங்க முடியாததால் நீங்கள் உறக்கத்திற்கு மாற்றாக தியானத்தை பயன்படுத்துகிறீர்கள். இந்த நாகரிகமான மனிதர்கள் பரபரப்புக்கு நடுவே தியானத்தில் ஓய்வெடுத்து விட்டு, இந்த ஓய்வில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஓய்வில் இருக்கும்போது திரும்ப எப்படி பரபரப்பாக வேலை செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முனை பரபரப்பாக இருக்கிறது, மறுமுனை ஓய்வாக இருக்கிறது. பரபரப்பாக இருக்கும்போது ஓய்வாக இருப்பது எப்படி என்று சிந்திக்கிறது, ஓய்வாக இருக்கும்போது மீண்டும் பரபரப்பாக எப்படி வேலை செய்வது என்று யோசிக்கிறது. இதற்கு அடிப்படை மனம். எனவே மனம் பரபரப்பாக இருக்கும்போது அமைதியை தேடுகிறது, ஓய்வை தேடுகிறது. ஓய்வில் இருக்கும்போது பரபரப்பை தேடும். எனவேதான் நீங்கள் தியானம் செய்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய
தியானத்திலிருந்து நீங்க வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய அந்த அமைதி பறிபோய்விடும். அதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் செய்தது தியானம் அல்ல, ஓய்வு. நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களுடைய வேலைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்திருக்கிறீர்கள், திரும்ப நீங்கள் உடனடியாக பரபரப்பை அடைகிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஓய்வை அடைந்திருந்தால் ஒருபோதும் திரும்ப உங்களால் பரபரப்பிற்குள் வர முடியாது, தீவிரத்தன்மைக்குள் நீங்கள் திரும்ப வர முடியாது. உண்மையில் நீங்கள் அமைதியின் ஆழத்தை தொட்டிருந்தால் அதன் பிறகு பரபரப்பு என்பது உங்களால் செய்ய இயலாத ஒரு காரியமாக மாறிவிடும். பரபரப்பாக மனிதனுக்கு, பரபரப்பில் வாழும் மனிதனுக்கு அமைதியாக இருப்பது என்பது அசாத்தியம். அவனால் சும்மா இருப்பது என்பதை கற்பனையே செய்ய முடியாது. ஆனால் அமைதியில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு இப்படி பதட்டமாக இருப்பது என்பது அசாத்தியம், அதை அவனால் கற்பனையே செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய குருமார்களில் நிறைய பேர் பரபரப்பாக இருக்கிறார். ஒவ்வொரு குருமார்களும் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் உறங்குகிறார். ஆனால் அவர்கள் போதிப்பதோ அமைதி. இது முரண்பாடாக இருக்கிறது. ரமணர் தன்னுடைய வாழ்வில் எந்த பரபரப்பையும் அவர் மேற்கொண்டதில்லை. அவருடைய 40 ஆண்டு கால ஆன்மீக வாழ்க்கை, அவர் திருவண்ணாமலையை விட்டு வெளியே சென்றதில்லை, எந்த பரபரப்பிற்கும் அவர் வந்ததில்லை. ஆனால் நிறைய குருமார்கள் இன்று ஆசிரமத்திற்கே வருவதில்லை, அவ்வளவு பரபரப்பாக இருக்கிறார். எனவே குருமார்களுக்குள்ளேயே அந்த வேறுபாடு இருக்கிறது. குருமார்கள் அமைதியை போதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. எல்லோரும் என்னை கேட்பது, நீங்கள் ஏன் ஆசிரமம் ஆரம்பிக்கவில்லை, உலகெங்கும் கிளைகளை ஏன் தொடங்கவில்லை என்று? இந்த காரணத்தினால்தான். ஏனென்றால் நான் பரபரப்பை விரும்பவில்லை, பதட்டத்தை விரும்பவில்லை, ஓட்டத்தை நான் விரும்பவில்லை, நான் அமைதியை விரும்புகிறேன். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓடினால் போதும் என்று கருதுகிறேன், அவ்வளவுதான். இந்த உலகெங்கும் ஓட வேண்டும், இந்த உலகெல்லாம் என்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும், என்னுடைய புகழை பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. எனவே நான் மிகுந்த நிதானமாக செயல்படுகிறேன். ஆனால் ஒரு அமைதியின் ஆழத்தை நீங்கள் தொட்டுவிட்டால் அதன் பிறகு நீங்கள் பரபரப்பை தொடுவது என்பது இயலாத காரியம். ஆக தியானம் என்பது என்னவாக இன்றைக்கு மாறிவிட்டது என்றால், பரபரப்பிற்கு நடுவே ஒரு ஓய்வு. ஓய்வில் நீங்கள் அடுத்து ஒரு வேலையை எவ்வளவு விரைவாக செய்து முடிக்க முடியும் என்று சிந்திக்கிறீர்கள். எனவே ஒரு இப்போது நம்முடைய தியானம் என்பது எந்த மாதிரி ஆகிவிட்டது என்றால், அடுத்து வேகமாக ஓடுவதற்கு தயார்படுத்துவதை போல ஆகிவிட்டது. எனவேதான் இன்றைக்கு தியானத்தினுடைய தேவை நிறைய அதிகமாக இருக்கிறது. மக்கள் என்ன விலை கொடுத்தாலும் அதை வாங்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், தியானத்தை நாம் அடைந்து விட்டால் அதை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் அடைந்து விட முடியும் என்று எண்ணுகிறார்கள். தியானத்தை நீங்கள் அடைந்து விட்டால் இங்கே இருக்கும் உலகப் பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆளலாம், உங்கள் கைக்குள் வந்துவிடும் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. உண்மையில் தியானத்திற்கும் உலகப் பொருட்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உலகப் பொருட்களை எப்போது நீங்கள், உலகப் பொருட்களிலிருந்து எப்போது நீங்கள் விடுபடுகிறீர்களோ அப்போதுதான் உண்மையில் தியானம் தொடங்குகிறது. ஆனால் நாம் உலகப் பொருட்களுக்கு நடுவே உலகப் பொருட்களை பிடித்து கொண்டு நாம் தியானத்தை செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறோம். இந்த உலகப் பொருட்களை உங்களை பற்றச் செய்வது உங்களுடைய இந்த பரபரப்பு தான். ஏன் மனிதன் பொருட்களை மீது நாட்டம் கொண்டு ஓடுகிறான் என்றால், அவன் வாழ்விற்குள் அந்த பொருளை அடைந்து விட வேண்டும், அந்த பொருளை தான் ஆள வேண்டும் என்ற பரபரப்பினால் தான் ஓடுகிறான். தியானம் இதற்கு நேர் எதிரானது. தியானம் உலகப் பொருட்களை நோக்கி உங்களை ஓடச் செய்வதில்லை, உங்களிடம் இருப்பதை அனுபவிக்க செய்கிறது. இரண்டுக்கும் பெரிய வேறுபாடும். ஒரு சில மனநலம் பாதித்தவர்களை நீங்கள் ரோட்டில் கண்டிருக்க முடியும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கையில் கிடைக்கும் பொருட்களை எல்லாம் தங்கள் மீது மாட்டிக்கொள்வார்கள். பழைய துணி இருக்கும், எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடம்பு பூரா சுத்தி இருப்பாங்க. ஏதாவது ஒயர் இருக்கும், அதை எடுத்து கையில சுத்தி இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாட்டில் இருக்கும், அதை எடுத்து எங்கேயாவது சொருகி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மனநோயாளிகளை நீங்க ரோட்ல பார்த்துருக்க முடியும். நிறைய பேர் அவர்களை விடுவிப்பதற்கு கைகளால், அந்த அவர்களுடைய கட்டுக்களை கைகளாலே அவிக்க முடியாது,
நிறைய இந்த தன்னார்வலர் தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்களை கத்திரி கொண்டு வெட்டி அதுக்கப்புறம் தான் அவர்களுடைய அந்த கட்டுக்களையும் அவிழ்ப்பார்கள். மனிதர்கள் இன்றைக்கு பொருட்களை தங்கள் மீது சுற்றி கொள்கிறார்கள். மனிதர்கள் சாதாரண நாம உலக மனிதர்கள் என்று சொல்வதற்கும் ஒரு மனநோயாளிகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவர் இவர்கள் பழைய துணிகளை எடுத்து சுற்றி கொள்கிறார்கள். மனிதர்கள் பணத்தை பொருளை எடுத்து தன் மீது சுற்றி கொள்கிறார்கள். அதில் அந்த சுற்றை அவர்கள் அதிலிருந்து வெளிவர முடிவதில்லை. எனவே இந்த மனம் என்ன செய்கிறது என்றால், மனநலம் உள்ள மனிதன் தன் மீது எதையும் இறுக்கி கொள்ள மாட்டான், சுற்றி கொள்ள மாட்டான், அவன் விடுவிக்க போராடுவான். ஆனால் மனநலம் குன்றியவர்கள் எதையாவது தன் மீது சுற்றி கொள்கிறார்கள். ஒரு மனநலம் பாதித்தவனுக்கு தன் மீது சுற்றி கொள்வதற்கு ஒரு பட்டுத்துணி இல்லை, பணம் இல்லை. எனவே அவன் மனிதன், அந்த மனிதன் பழைய குப்பைகளை எடுத்து தன் மீது சுற்றி கொள்கிறான், போர்த்தி கொள்கிறான். மனிதர்கள் எப்போதும் தங்களை எடை உள்ளவளாக வைத்துக் கொள்வதில் ஆர்வம் கொள்கிறார்கள். அவர்கள் பணத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் தங்கமா போட்டிருப்பாங்க, கிலோ கணக்கில் போட்டிருப்பாங்க. அவர்கள் நடப்பது, படுப்பது, உறங்குவது எல்லாமே கஷ்டமா இருக்கும். ஒரு மனிதர் 5 கிலோ தங்கத்தை போட்டுக்கொண்டு எப்படி உறங்க முடியும், எப்படி நடக்க முடியும்? ஆனால் நீங்கள் ஒரு சில மனிதர்களை பார்க்க முடியும், கிலோ கணக்கில் நகைகளை போட்டுக்கொண்டு அந்த நகைகள் அவ்வளவு உறுத்தலை தரும், அவ்வளவு வலியை தரும், ஆனால் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனநோயாளிகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. மனநலம் என்பது உங்களை லேசாக வைத்திருப்பது. எப்போது நீங்கள் கணக்க தொடங்குகிறீர்களோ அப்போது உங்களது மனநலம் குன்றுகிறது என்று பொருள். எதையாவது எடுத்து என் மேல போட்டுக்கணும், இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குள் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று. நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தால் நீங்கள் சரியான மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று பொருள். ஆனால் எந்த மனநோயாளியும் தங்களை விடுவித்துக் கொள்ள போராடுவதில்லை, மேலும் சிக்கலாக்கிக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார். ஒரு தங்க கூண்டுல நீங்க ஒரு பறவையை வளர்த்தால், அதற்கு நேர நேரத்துக்கு நீங்க உணவுகளை கொடுத்தால், அதுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்தாலும் அது தன்னை விடுவித்துக் கொள்ளத்தான் போராடும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த தங்க கூண்டையே சொர்க்கமாக மாற்றி விடுகிறோம். நமக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு வேணும், நமக்கு வெளியே போக வர உயர்ந்த வாகனங்கள் வேணும், நினைச்ச போது நினைச்ச விஷயங்களை செய்யணும். இது இருந்தா நம்மை ஒரு கூண்டுக்குள் வைப்பதை நாம் பெருமையாக கருதுகிறோம். ஆனால் ஒரு பறவை அப்படி கருதுவதில்லை. அப்படியானால் மனிதன் எதில் சிக்கிக் கொள்கிறான், எதிலிருந்து விடுபட விரும்புகிறான் என்றால் மனிதன் இந்த மனதில் சிக்கி இருக்கிறான். மனம் என்பது தங்க கூண்டாக இருக்கலாம், அது தங்க கூடாக இருக்கலாம், அல்லது ஒரு தகரத்தில் செய்யப்பட்ட கூடாக இருக்கலாம், ஒரு சாதாரண கம்பியால் செய்யப்பட்ட வலையால் பின்னப்பட்ட வலையாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த வலையையும் பறவை விரும்புவதில்லை. ஆனால் மனிதர்கள் விரும்பி சென்று அந்த கூண்டுக்குள் தங்களை அடைத்துக் கொள்கிறார்கள். இதை பெருமை என கருதுகிறார். நான் சொல்வது உலகப் பொருட்களில் நீங்கள் சிக்கி இருந்தால் அது தங்க கூடுதான், ஆனாலும் நீங்கள் சிறை கைதிதான். உண்மையான விடுதலை என்பது நீங்கள் அதிலிருந்து விடுபடுவது. அதிலிருந்து விடுபடுவது என்றால் அவற்றையெல்லாம் உதறி விடுவது, அவற்றையெல்லாம் விட்டு விடுவது, அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு எங்கோ காட்டிற்கு செல்வது என்று பொருள் அல்ல. மனம் இதை உங்களிடம், மனம் இதை உங்களுக்கு கொடுத்து உங்களை சிறை கைதியாக்கி இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். இந்த கிளி ஜோசியம் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிளி வளர்ப்பாங்க. அந்த கிளி வெளியே வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுத்து விட்டு திரும்ப போகும்போது இந்த கிளி ஜோசியக்காரன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஒரு 2 மணி நெல் கொடுப்பான். அந்த கிளி ஜோசியம் பார்க்க வர்றவங்க அவங்களுடைய பலன்களை சொல்லணும் அப்படிங்கறக்காக அந்த கிளி வரல, அந்த நெல்மணியை வாங்குவதற்காக வருகிறது. அதை கொடுத்து இந்த சீட்டை எடுத்து கொடுத்தாதான் அந்த நெல்மணியை கொடுக்கறான், அதற்காக அது வருகிறது. எனவே உலக மனிதர்கள் தங்களுடைய செயல்கள் யாவும் கடவுளுக்காக, அமைதிக்காக, அன்பிற்காக செய்வதில்லை. அவர்கள் அந்த நெல்மணிக்காக செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மனம் என்ற அந்த கூட்டில் சிறைப்பட்டிருக்கிறார்கள். சிறைப்பட்ட ஒரு பறவையால் ஒரு நெல்மணிக்காக அந்த சிறை வைத்திருப்பவர் யாரோ அவர் சொல்வதை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பறவை இப்போது அடிமையாக இருக்கிறது. எனவே தியானம் என்பது உங்களை விடுவிப்பது,
உங்களை எதிலும் கொண்டு போய் சிக்க வைப்பதல்ல. எனவே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு ஏன் நிறைய பேர் தியானத்தை ஒரு போலியானதாக, மதிப்பில்லாததாக, எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத கருதுவதற்கு காரணம், அவர்கள் செய்வது தியானம் அல்ல. உண்மையான தியானம் என்பது இந்த செயல்முறைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. நீங்கள் பரபரப்பாக இருந்தாலும், நீங்கள் அமைதியாக இருந்தாலும், இந்த இரண்டு முனைகளில் நீங்கள் இருந்தாலும், இந்த இரண்டையும் நீங்கள் நடுவில் நின்று பார்ப்பதுதான் உண்மையான தியானம். அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தியானிக்கு கோபம் வராது, ஒரு தியானம் செய்வன் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பான், அவன் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டான் என்பது போல செய்திகள் பரப்பப்படுகிறது. அப்படி கிடையாது. ஒரு மனிதன் துன்பம் வருவதையும் பார்ப்பான், கஷ்டம் வருவதையும் பார்ப்பான், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் அமைதி வருவதையும் மகிழ்ச்சி வருவதையும் பார்க்கிறான், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான். மகிழ்ச்சியை தன் மீது போர்த்தி கொண்டு, துக்கத்தை தன்னை விட்டு தள்ளி வைக்க போராடி கொண்டிருப்பது சாதாரண மனம். ஆனால் ஒரு தியானியினுடைய மனம் இரண்டையும் வெறுமனே பார்க்கும். நீங்கள் உங்கள் வாழ்வில் துக்கம் இருப்பதாக சொல்கிறீர்கள், எல்லோருடைய வாழ்விலும் துக்கம் இருப்பதாக நாம் சொல்கிறோம். இதற்கு அடிப்படையாக நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த வாழ்வில் நம்முடைய துக்கம் இல்லாமல் போக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஆழமாக பார்த்தால், இந்த துக்கத்தை உருவாக்குவது நாம் மகிழ்ச்சியை தேடி போகும் போதுதான் துக்கம் உருவாகிறது. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும், எப்போதுமே மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று போராடுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் தான் துக்கம் அதிகமாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது ஊஞ்சலினுடைய ஒரு பகுதி, அது ஒரு முனை. துக்கம் என்பது அதே ஊஞ்சலின் இன்னொரு முனை. இந்த ஊஞ்சலானது நடுவில் இருக்கிறது, நடுநிலையில் இருக்கிறது. இப்போது ஊஞ்சலில் எந்த அதிர்வும் இல்லை, எந்த ஊசலாட்டமும் இல்லை. ஆனால் இப்போது அந்த ஊஞ்சலை நாம் மகிழ்ச்சியை நோக்கி தள்ளுகிறோம். இந்த ஊஞ்சலானது மகிழ்ச்சியை தொடுகிறது. மகிழ்ச்சியை தொட்ட சில வினாடிகளில் அந்த மகிழ்ச்சியிலிருந்து நழுவி திரும்ப அது துக்கத்தை நோக்கி பயணிக்கிறது. எந்த ஊஞ்சலையும் நீங்கள் தள்ளிவிட்டால், அது எங்கிருந்து தள்ளினீர்களோ, நடுவில் இருந்து தள்ளினீர்களோ, அங்கே வந்து நிற்காது, அது மறுமுனைக்கு செல்லும். இது இயற்பியல் விதி. அதே போல உங்கள் மனதை நீங்கள் மகிழ்ச்சியை நோக்கி தள்ளினால், அது கட்டாயம் துக்கத்தை நோக்கி செல்லும். மனிதர்கள் இன்றைக்கு துக்கம் என்று அழைப்பதெல்லாம் அவர்கள் செய்த செயலாலே வருவது. ஆனால் எந்த மனிதரும் தன்னுடைய வாழ்வில் துக்கம் வர வேண்டும் என்று எந்த செயலும் செய்வதில்லை. துக்கத்தை விரும்பாத, துக்கம் வேண்டாம் என்று நினைத்த நம்முடைய வாழ்வில் எப்படி துக்கம் வந்தது? ஏனென்றால் நம்முடைய செயல்கள் எல்லாம் மகிழ்ச்சியை நோக்கித்தான் இருந்தது. நம்முடைய எல்லா செயல்களும் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சிக்கு பதிலாக துக்கம் எப்படி வந்தது? ஏனென்றால் நாம் அந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டோம், அசைத்து விட்டோம். மகிழ்ச்சியை நோக்கி நீங்க தள்ள தள்ள அந்த ஊஞ்சல் துக்கத்தை நோக்கி செல்லும். எனவே இரண்டு முனைகளும் நிரந்தரமானதல்ல. நீங்கள் அந்த ஊஞ்சலானது மகிழ்ச்சியில் இருந்தாலும் அது மகிழ்ச்சியிலே எப்போதும் இருக்கப் போவதில்லை, துக்கத்தில் இருந்தாலும் அது துக்கத்திலேயே இருக்கப் போவதில்லை. மனிதர்களுடைய வாழ்வில் இவை இரண்டும் மாறி மாறி தோன்றுகின்றன. உங்கள் வாழ்வில் சில நேரங்களில் மகிழ்ச்சி இருக்கிறது, சில நேரங்களில் துக்கம் இருக்கிறது. எந்த மனிதருடைய வாழ்விலும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நிரந்தரமாக இல்லை. எந்த மனிதருடைய முழு வாழ்வும் துக்கத்தில் இல்லை, எந்த மனிதருடைய முழு வாழ்வும் மகிழ்ச்சியில் இல்லை. அப்படியானால் நிரந்தரமானது எது? இந்த இரண்டும் நிரந்தரம் அல்ல என்றால் எது நிரந்தரமானது? இந்த ஊஞ்சல் இந்த ஊசலாட்டத்திற்கு தொடங்குவதற்கு முன்பு எங்கே இருந்ததோ அதுவே நிரந்தரமானது. இது நடுவில் இருந்தது, நடுநிலையில் இருந்தது. அது துக்கத்திலும் இல்லை, மகிழ்ச்சியிலும் இல்லை. இந்த நடுவில் இருக்கும் நிலையைத்தான் நாம் ஆனந்தம் என்கிறோம். எனவே ஆனந்தம் என்பது நீங்கள் தள்ளுவதாலே வருவது அல்ல, நீங்கள் இழுப்பதாலே வருவதல்ல. தள்ளுவதும் இழுப்பதும் எப்போது நிற்கிறதோ அப்போது தோன்றுவதுதான் ஆனந்தம். எனவே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது செய்தால், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது நீங்கள் செய்தால், கட்டாயம் நீங்கள் துக்கத்தை தான் வரவேற்கிறீர்கள், அதைத்தான் நீங்கள் கொண்டு வர முயற்சி செய்கிறீர்கள். உதாரணமாக இப்போ நிதி நிறுவன மோசடிகள்லாம் நீங்க நியூஸ்ல செய்தித்தாள பார்க்க முடியும். 4000 கோடி, 11000 கோடி, இப்படி எல்லாம் நிதி நிறுவன முறைகேடுகள் இன்றைக்கு
செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இதில் முதலீடு செய்தவர்கள் என்ன மனநிலையில் செய்திருப்பார்கள்? தங்களுடைய பணம் பறிபோக வேண்டும் என்ற நிலையில செய்திருப்பார்கள். தங்களுக்கு இன்னும் நிறைய பணம் வர வேண்டும், 1 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் அது 5 கோடியாக திரும்ப வர வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்தது என்ன? துக்கம். எனவே அவர்கள் மகிழ்ச்சிக்காக செய்த முதலீடு துக்கமாக திரும்பி வந்திருக்கிறது. எனவே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மனமானது எப்போதும் 2 முனைகளிலும் தாவிக்கொண்டே இருக்கும். மரக்கலையில் தாவும் குரங்கை போல ஏன் இந்த மனதை ஒரு குரங்குன்னு சொல்றாங்கன்னா, அது துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு தாவும், மகிழ்ச்சியிலிருந்து துக்கத்துக்கு தாவும். தாவுவதுதான் அதனுடைய வேலை. தியானம் என்ன செய்கிறது என்றால், இந்த ஊஞ்சலினுடைய அசைவை நிறுத்துகிறது. இந்த ஊஞ்சல் தொடக்கத்தில், இந்த அசைவதற்கு முன்னால் எங்கே இருந்ததோ அந்த இடத்திற்கு அதை கொண்டு வந்து சேர்க்கிறது, நிலை நிறுத்துகிறது. எனவே இந்த நிலை நிறுத்துவதன் பெயர் தான் தியானமே தவிர, மீண்டும் உங்களை ஊசலாட்டத்திற்கு தள்ளுவது தியானம் அல்ல. மனிதர்கள் இந்த 2 நிலையும் மாறி மாறி இருப்பதைத்தான் தன்னுடைய தியானம் செய்தால் மகிழ்ச்சி வரும் என்று புரிந்து கொள்கிறார், தியானம் செய்தால் துக்கம் போகும் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதற்கும் தியானத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவையெல்லாம் மனதினுடைய விளையாட்டுகள். உங்களை துக்கத்தில் தள்ளுவதும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதும் மனதினுடைய விளையாட்டை என்று வேறெதுவும் இல்லை. ஆனால் தியானம் என்பது இந்த விளையாட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிறது, உங்களது மூலத்தோடு உங்களை கொண்டு சேர்க்கிறது. எனவேதான் இன்றைக்கு தியானம் என்பது மிக சுலபமாக உங்களால் செய்ய முடியும் என்று சொல்லப்படும் தியானம் எல்லாம் இந்த வகையை சார்ந்தது. அது ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அது உங்களை கொண்டே மகிழ்ச்சியில் சேர்க்கும். தியானம் செய்யும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தியானத்திலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் எப்போதும் போல பழையபடி துக்கமாக மாறிவிடும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தியானம் செய்தால் அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கொண்டு வராது, துக்கத்தையும் கொண்டு வராது, மாறாக என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஆனந்தத்தை கொண்டு. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.